வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன்னா கிராஃப்ட் ட்ரெஷர். தங்க தீபம் செய்யலாமா அப்படிங்கிற டைட்டில் பார்த்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இவ்வளோ அழகான தீபம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இந்த அளவு கடலை மாவுக்கு ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். அடுத்து சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளாக பிரைட்டாக தங்க தீபம் மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு தங்க தீபம்னு பேர். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டில் காமிச்ச மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படின்னா அவ்வளோ பிரைட்டாக நிஜமாகவே கோல்டன் தீபம் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இப்போவே இதோட கலர் வந்துருச்சு. இந்த தங்க தீபம் எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா கார்த்திகை மாதத்துக்கு ஸ்பெஷல். இந்த விளக்கு நாம் செஞ்சு வீட்லேயோ இல்லை கோயில்லையோ ஏற்றணும் அப்படின்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த விளக்கை தானமாக நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் நல்லது. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு கையில் உருட்டி காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ சின்ன பசங்க விளையாடுற க்ளே மாதிரி இருக்குது இந்த டஃப். இப்போ இதை நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு நான் பார்த்திங்கன்னா இந்த விக்ஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரவுண்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மூடியோ இல்லை இந்த மாதிரி பாக்ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை சுற்றிலையும் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவை இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக நம்ம சைடில் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கணும். பின்னாடி பக்கம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெதுவாக நம்ம வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தாச்சு, ஷேப் ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கார்னரில் மட்டும் இந்த மாதிரி நான் தீபம் மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நான் சின்ன தீபம் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு இந்த வாட்டர் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். இதுலேயும் சுற்றிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு கிண்ணமோ இல்லை இந்த மாதிரி பாட்டில் கேப்போ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். மாவு எடுத்துட்டு சேம் அதே ப்ரொசீஜரில் நான் இந்த குட்டி தீபத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே இந்த மாதிரி எடுத்துட்டு அப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த தீபம் ஷேப் கொண்டு வரேன். அடுத்து எங்கிட்ட இந்த மாதிரி லக்ஷ்மி மோல்டு இருக்குது. இதே மாவு வச்சு இந்த லக்ஷ்மியையும் நான் பண்ணிக்க போகிறேன். தங்க தீபம்னா இதுவும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கிட்ட மோல்டு இருக்குது, ஸோ நான் இப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். மோல்டு இல்லாதவங்க உங்களுக்கு வேறு டிசைன் ஏதாவது உங்களுக்கு தோணுனாலும் நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கலாம். மெயின் கடலை மாவு நெய் மஞ்சள் சேர்த்து நம்ம பண்ணினாலே அது தங்க தீபம் தான். இப்போ உள்ளே ஃபுல்லும் நான் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் இந்த மோல்டுக்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன டிசைன்ஸ் கூட நல்லா நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப்பே கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எங்கெங்கெல்லாம் அந்த ஷேப் தனித்தனியாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மேலே எக்ஸ்ட்ரா நம்ம ஃபில் பண்ணுறதே ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க பார்த்திங்களா, அந்த க்ளே மாதிரியே இது இருக்குது. நாம் என்னென்ன ஷேப்புக்கு கொண்டு வரமோ ஈஸியாக இந்த மாவு அந்தந்த ஷேப் கொடுக்கும். ஸோ நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எந்த டிசைன் வேணாலும் நம்ம இந்த மாவில் கொண்டு வரலாம். இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். மேலே மட்டும் கொஞ்சம் குழியாக இருக்குது, அதையும் நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லுமே ஈவன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம இதிலேருந்து டீமோல் பண்ணணும். எல்லா சைட்லேயும் மெதுவாக நம்ம வெளியெடுத்து விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைட்லேயும் வெளியே எடுத்த அப்புறம்தான் நம்ம டீமோல்ட் பண்ண முடியும். நம்ம பண்ணியிருக்கிற மோல்டும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் எடுக்கணும். ஸோ பொறுமையாக தான் நம்ம எடுக்கணும்.
பாருங்க வெளிய எடுக்க போறேன் லைட்டா வெளிய வந்துருச்சு லைட்டா மேல பிரஸ் பண்ணிட்டு அத டீமோல் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப அழகா வந்திருக்கு அடுத்து பெரிய அஞ்சு முக தீபம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நல்லா உருண்டை பண்ணிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கறேன் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவோட கீழ் பகுதியில் நம்ம இப்போ எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு நம்ம சின்ன தீபம் பண்ணோம் இல்லையா சேம் அதே மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவை இதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி சைடில் நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப ஹைட் எடுக்க முடியாது ஓரளவு கொஞ்சம்தான் மேலே ஹைட் எடுக்க முடியும் ஏன்னா நம்ம டீமோல் பண்ணும்போது சிறுசாயிரும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கீழே அடியிலையும் நல்லா ஈவன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கீழேயும் நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு மெதுவாக டீமோல்டு பண்ணலாம் டீமோல்டு பண்ணுறது தான் நம்ம பொறுமையாக பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே இந்த மாதிரி விரித்து விட்டு எடுத்தாச்சு இதில் ஷேப் ஏதாவது மாறி இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ இதில் அஞ்சு முகம் நான் கொண்டு வர போகிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் நம்ம ஒன் சைடு பண்ணதை நம்ம அஞ்சாக பிரித்து பண்ண போகிறோம் கரெக்டாக கேப் மட்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் கேப் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு இப்போ இதில் ஷேப் ஏதாவது மாறிஞ்சுன்னா கரெக்ட் ஷேப் பண்ணிக்கலாம் இதோட சென்டரில் இந்த லக்ஷ்மியை நான் வச்சுருக்கேன் நம்மளுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் நல்லா திருப்பி வச்சுக்கலாம் இப்போ திரி வைக்கிற சைடில் திரி நிற்கிறதுக்காக நல்லா குழி பண்ணி விடுறேன் இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம பண்ணிக்கலாம் நேரில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நிஜமாகவே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது இப்போ நான் பண்ண எல்லா தீபத்தையும் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம் தீபத்துக்கு யூஸ் பண்ணுற நிறையா டிப்ஸு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பாருங்கள் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் டூத்பிக் யூஸ் பண்ணி நான் சந்தனம் வச்சிட்ருக்கேன் பாப்பா வந்து குங்குமம் வச்சிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு இப்போ விளக்கு ஏற்ற போகிறோம் நான் நெய் ஊற்றுற நீங்கள் நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னோடய பழைய வீடியோவில் முதல்ல நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம்தான் திரி வைக்கணும் திரி வச்சுட்டு எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றக்கூடாது இப்போ நான் திரி வச்சிட்ருக்கேன் எல்லா திரியும் வச்சுட்டு நல்லா அந்த திரியை நெய்க்குள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ அப்போ தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா ஸோ கொஞ்சம் ஷேக் ஆகுது இப்போ நம்மளோட தங்க தீபம் ஃபுல்லாக ரெடி இப்போ விளக்கு ஏற்றியாச்சு பாருங்கள் எவ்வளோ கிளிட்டரிஷாக இருக்குது உண்மையான தங்கம் மட்டும்தான் மின்னுமா இல்லைங்க இந்த தீபம் கூட அழகாக மின்னுது கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் வீட்டுக்கு ரொம்ப நல்லது அதுவும் கார்த்திகை திங்கக்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் அந்த நாளில் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் இன்னொரு இமேஜையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கோயிலுக்கு தீபம் ஏற்ற போகிறப்ப அங்கே சங்காபிஷேகம் நடந்துச்சு அந்த இமேஜ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் நம்புகிறேன் நெல் வச்சு அதில் சங்கு மூலமாக ஓம்னு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்